ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ, அதுவும் 5th month ப்ரெக்னென்ட், அப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோஸை என்னால் அப்போது ஷேர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி எதேச்சும் அந்த வீடியோஸ் பார்த்தேன், சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியானதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அப்போ வந்து வீட்டில் ஃபுட் எதுவும் நாங்கள் செய்யலை. சரி, பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல், ஸோ அங்கே போய் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். என்னோடய மாமியாரும் நத்தனாரும் பார்த்திங்களா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்து நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். காலையில் நேரத்தில் வந்து ரொம்ப ஹெவியாக எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இட்லி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். சின்ன ஹோட்டல் தான், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நேராக பார்த்தீங்க அப்படின்னா தாயமங்கலம் முத்துமாரியம்மன் டெம்பிள் இது. ஸோ அங்கே வந்து வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மாமியார் வருஷம் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் மாவிளக்கு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். வருஷம் போயிடுவோம். இந்த வருஷமும் வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே இருந்தனால போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மன் வந்து இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு ஒரு தலை வரலாறு சொல்லுவாங்க. அதாவது முத்துச்சிட்டியார் அப்படின்ற ஒரு வணிகர் வந்து அவர் வந்து குழந்தை இல்லாததுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வரப்போ ஒரு குழந்தை வந்து பக்கத்தில் யாருமே இல்லாமல் அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த குழந்தை வந்து மீனாட்சியே தனக்கு கொடுத்துருக்கதா நினச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காரு. வர வழியில் ஒரு ஆறு தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே வந்து குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஆற்றுக்குள்ளே போயிருக்காரு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா குழந்தை இல்லை. சரின்னு அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு நைட்டு கனவுல அந்த குழந்தைய வந்து, நான் கள்ளிக்காட்டில் இருக்கேன், எனக்கு வந்து நீ கோவில் எடுத்து கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைய கண்டெடுத்த இடத்துல ஆற்று மணல் வச்சு இந்த அம்மன் கோவில் வந்து கட்டினதா இதோடைய தலை வரலாறு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இங்கே வரவங்க அவங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் செலுத்துவாங்க. இப்போ என்னோடய அத்தை கூட பார்த்திங்கன்னா கண் மலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதோ வாங்கி அவனுடைய உண்டியலில் செலுத்துறதுக்காக வாங்கியிருக்காங்க. இங்கே இந்த பொம்மைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். லாக்டவுன் டைம் அப்படின்றனால பார்த்திங்கன்னா பெருசாக கூட்டமே இல்லை, இல்லைன்னா இந்த இடத்துலலாம் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ கடையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஒரு சில கடைங்க மட்டும்தான் இருந்தது, பெருசாக வந்து கடையெல்லாம் எதுவுமே இல்லை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ மொதல் 5 மாதம் எந்த கோவிலுக்குமே போகவே முடியலைங்க, ஏன்னா லாக்டவுன் போட்டாச்சு, எதுவுமே பண்ண முடியல. ஸோ 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலுக்காக நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு போனது தாயமங்கலம் கோவில் தான். ஜஸ்ட்ரியா வந்து ஒவ்வொரு கடையாக காட்டி இந்த பொம்மை நல்லா இருக்கலாமா, அது நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வந்தாள். பட் நாங்கள் எதுவும் பெருசாக வாங்கி கொடுக்கல அவளுக்கு. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல முகூர்த்த நாள், அதனால் கொஞ்சம் பேர் மட்டும் இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண ஜோடி கூட போயிட்டுருப்பாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு வந்து மேரேஜ் அடைஞ்சிச்சு. ஸோ வந்து அம்மனுடைய சன்னிதானத்துக்குள்ளே என்னோடய மதரின்லாவும் அத்தையும் வந்து உள்ளே நுழைஞ்சிட்ருக்காங்க. கூட்டமே இல்லை பாருங்களேன், எப்படி வேறு சோடி இருக்குன்னு. அப்பப்போ தீப்ஷியோட சவுண்டு வரும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த சிலை வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கு, வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்து வந்துட்டோம். உள்ளே வந்து அம்மன் எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது. நான் வந்து ஆக்சுவலி தெரியாமல் தான் அந்த வீடியோ எடுத்தேன். நீங்களும் அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க. இவங்க தான் தாயமங்கலம் முத்துமாரியம்மன்.
என்னோட மாமியார் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போடுறதுக்காக மாவு செஞ்சுட்டு வந்தாங்க. அது ரொம்ப இறுகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அதை விளக்கு ஷேப்பில் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே சின்ன சின்ன வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ரெடி பண்ணிட்டாங்க. திரி போட்டுட்டு நெய் ஊற்றிட்டுருக்காங்க. ஆனால் மாவிளக்கு கூட ஏற்ற விடலை, வெளியே போய் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெளியே தான் வந்தோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மேரேஜ் அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மேரேஜ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அந்த பூ இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு ஆடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். சார், நான் அங்கே தாயமங்கலத்துலேருந்து கிளம்பி அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில், இந்த கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். நான் வந்து இப்போது ஒரு செகண்ட் டைம் நான் வந்து இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு சிவன் கோவில் தான் அது. உலகத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய தலங்கள்லேயே ரொம்ப புனிதமான ஒரு தலம் அப்படின்னா அந்த உத்தரகோச மங்கை தலம் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பசுமையாக இருக்கும். நிறையா விஷயங்கள் இங்கே வந்து நமக்கு புதுசாக இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆடெல்லாம் இருந்தது. ஸோ குழந்தைங்க எல்லாமே வந்து அந்த ஆடு கூட விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். ரொம்ப சீக்கிரமே வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் எல்லாருமே வந்து தூங்கிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு வேத அகமங்களை வந்து உபதேசம் பண்ணாராம், அந்த ரகசியங்களை. அதனால் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா உத்திரன் மங்கைக்கு உபதேசம் செய்த இடம் அப்படின்றதுனால இது உத்தரகோச மங்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் இருக்காரு. நான் அந்த இலந்தை மரத்தை உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கோம். நாங்கள் போனது முகூர்த்த நாள் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப பூவிலையெல்லாம் ஜாஸ்தி இருந்தது. சரி, கோவிலுக்கு வாங்குறப்ப நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பூ வாங்கிட்டு நாங்கள் வந்து உள்ளே கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நிறையா வந்து கோவிலில் எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியலன்னா அலோ பண்ணலை அவங்க, அதனால் எங்களுக்கு சிவனை வந்து உங்களுக்கு காட்ட முடியலை. இங்கே வந்து ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே மூன்று மூர்த்தங்கள் இருக்குங்க. அதாவது மங்களேஸ்வரர், மங்களேஸ்வரி, ஆடல் வல்லான் மூர்த்தி, நடராசர் வந்து பார்த்திங்கன்னா மரகத பச்சை இருக்கார். இங்கே தீர்த்தமும் பச்சை நிறத்தில் இருக்குது, விருட்சமும் இங்கே பச்சை. அதனால் இந்த கோவிலில் எல்லாமே பச்சை அப்படின்றது ஒரு சிறப்பம்சம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில். அங்கே நாங்கள் வந்து பிள்ளையார் தர்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போகிறோம். இங்கே நமக்கு கோவில் வாசல் இருக்குது பார்த்திங்களா. இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து கடல் இருந்ததாக சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த கடல் பின்வாங்கி ஏர்வாடி பக்கம் போயிட்டதாகவும், அங்கே தான் சிவபெருமான் வலைவாணனாக உருவெடுத்து ஒரு சுறாவை அடுக்கி அங்கே வந்து மீனவ பெண்ணை வந்து திருமணம் செய்தார் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இங்கே இருக்க தீர்த்தம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு பச்சை பசையில் இந்த கோவிலே இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மங்களேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் வந்து தர்ஷன் பண்ணுங்கள். இங்கே வந்து தலை விருட்சமாக இலந்தை மரம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த இலந்தை மரம் பார்த்திங்க அப்படின்னா 3000 வருடம் வந்து இந்த கோவிலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்திங்களா அந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து அந்த இலந்தை மரம். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே வந்து இந்த லிங்கத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 1000 லிங்கங்கள் வந்து இருந்து ஒரு லிங்கமாக வந்து இருக்காங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஆய்வுக்கு வந்து தெரியும். நான் சொன்னேன் இல்லைங்க, தலை விருட்சம் இழந்த மரம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இந்த மரம் தான் 3000 வருஷமாக இங்கே தலை விருட்சமாக இருக்குது. இதுக்கு கீழே தான் வந்து நான் காமிச்ச அந்த லிங்கம் வந்து இருக்காங்க. ஆக்சுவலி வந்து எடுக்கிறதுக்கு அலௌடே கிடையாது, நான் வந்து தெரியாமல் எடுத்தேன்.
இங்கே தான் வந்து மாணிக்க வாசக பெருமான், வேதவியாசர், காகபூஜண்ட ரிஷி, மிருகண்ட முனிவர், வானசுரன் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். அது முடிச்சுட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்புலானி அப்படின்ற ஒரு இடம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து திருப்புலானியில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில். இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப வைணவ திருத்தலங்களில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், பெருமாள் கோவில் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து தாங்க நமக்கு சேதுக்கரை பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் ராம அவதாரம் புரிய அருள் புரிந்த பெருமாளும் சைனராமரும் அமைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே வந்து கோவிலுக்குள்ளே பெருசாக எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணலை. அதனால் நான் அங்கங்கே எடுத்திருக்க சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன், பாருங்கள். நீங்கள் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இந்த ஏரியாலாம் நீங்கள் வந்து போய் பாருங்கள். இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நேர்த்தியாக இருந்தது எல்லாமே. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா இவ்வளோ பச்சை பசேல்னேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே பிளேஸில் எத்தனை லிங்கம் வந்து வச்சுருக்காங்க தெரியுங்களா. நான் அது உங்களுக்கு இப்போ வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். இங்கே நாகம்மன் இருக்காங்க பார்த்திங்களா. எத்தனை பேர் வந்து வேண்டுதல் வச்சு தொட்டி கட்டியிருக்காங்க அங்கே பார்த்தீங்களா. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நாகராஜன் சிலை தான். ஃபுல்லோ நாகங்கள் சிலை வச்சுருக்காங்க பாருங்களேன். நான் இந்த மாதிரி எந்த கோவிலையும் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.